பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் எனக்கு செய்த ஒரு நன்மையான காரியத்தை குறித்து உங்களோடு கூட அதை சாட்சியாக பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் இந்த பகிர்வை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. 2 வருடத்திற்கு முன்பாக நான் சங்கீதத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது தாவீது பல வாத்தியங்கள் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார், கர்த்தரை அவர் ஆராதித்தார் என்று சொல்லி நான் வாசிக்கும் போது எனக்குள்ளே ஒரு வாஞ்சை ஆசை உண்டானது. நானும் கூட கர்த்தாவே அப்பா, நானும் கூட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தி உம்மை ஆராதிக்கணும் துதிக்கணும் அப்படின்னு நான் கர்த்தரிடத்துல ஒரு ஹார்ப் எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கர்த்தர் சொன்னார், இப்பொழுது வேண்டாம் அப்படி என்று சொன்னார். இந்த மாதத்திலே கர்த்தர் மீண்டுமாய் எனக்கு அந்த காரியத்தை நினைவு கூறும்படிக்கு செய்தார். அப்பொழுது நான் மீண்டுமாய் கர்த்தரிடத்துல கேட்டேன், அப்பா எனக்கு ஹார்ப் வாங்கணும், எனக்கு சுரமண்டலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்படியாக இந்த மாதத்தில் நான் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் தேடும்போது கர்த்தர் எனக்கு ஒரு ஹார்ப் அதை நான் காணும்படிக்கு செய்தார். இருந்த எல்லா ஹார்ப்லேயுமே இதுதான் ஆக விலை குறைவான ஒரு ஹார்ப். நான் எந்த டிசைனில் கேட்டனோ, எந்த வர்ணத்தில் எந்த கலரில் கேட்டனோ, எந்த கார்ஃப் ஆர்ட் கார்ஃபோட நான் கேட்டனும் அதே போல கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமே, நான் வாங்கின அந்த கடையில் நான் கேட்ட இந்த டிசைனில் இருந்த ஒரே ஒரு ஹார்ப் இது மட்டும்தான். அதையும் கர்த்தர் எனக்காக முன்குறித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் இந்த ஹார்ப்பை நான் வாங்கும்படிக்கு அந்த டைமில் ஒரு சேல்ஸ் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது கர்த்தர் இந்த ஹார்ப்பை நான் வாங்கும்படிக்கு எனக்கு உதவி செய்தார், எனக்கு கிருபை செய்தார், என் பண தேவைகளை சந்தித்தார். நான் கேட்டது போலவே கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த மாதத்தில் சேலா என்று சொல்லி ஒரு வாக்கு பண்ணியிருந்தார். சேலா என்பது தாவீது எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பாரத்தை கர்த்தரிடத்தில் சொல்லி அல்லது கர்த்தரை துதித்து, ஆமேன், ஒரு கணம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவர் பாஸ் ஆகி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரோ அதுதான் சேலா. அந்த சேலாவின் அனுபவத்தை தான் கர்த்தர் இந்த மாதம் எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருந்தார். அதே போல இந்த சேலா என்று அவர் வாக்கு பண்ணின இந்த மாதத்திலே கர்த்தர் என்னுடைய கரத்தில் இந்த ஹாரப்பை கொடுத்து அவரை ஆராதிக்கும்படிக்கு அவரை துதிக்கும்படிக்கு எனக்கு அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் படத்தில் பார்க்கறது போல அந்த சென்டரில் ஒரு மானுடைய கொம்பு போல ஒரு ஹார்ட் காஃப் பண்ணியிருப்பாங்க, ஒரு டிசைன் இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமான ஒரு வசனம், என்னுடைய கால்களை அவர் மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் அவர் என்னை நிறுத்துகிறார் என்ற வசனம் எனக்கு ரொம்ப பிரியமான வசனமாக இருந்தபடியால் நான் ஆண்டவரிடத்தில், அப்பா எனக்கு இந்த ஹார்ட் காஃப் உள்ள ஒரு ஹார்ப் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டேன். அதையும் கர்த்தர் கவனித்து, ஆமேன், எனக்கு அது போலவே எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வார்த்தையை படிக்கும்போது உங்களுக்குள்ளே என்ன வாஞ்சை என்ன ஆசை உண்டாகுதோ அதை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அதை கனப்படுத்துவார், அவர் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் செபிப்பதற்கும் கர்த்தர் மிகவும் அதிகமாய் உங்களுக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோட ஜெபத்தில் கேளுங்கள், சந்தேகப்படாமல் நீங்கள் எவைகளை ஜெபத்தில் கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷிப்பிக்க பண்ணுவார், உங்களை மகிழ பண்ணுவார். ஆமேன். எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ ஏற்ற நேரத்தில் சகலத்தையும் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செம்மையாய் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமேன். கர்த்தர் எனக்கு செய்த அந்த நன்மைக்காக அவரை நான் துதிக்கிறேன், அவருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு செய்தவர் நிச்சயம் உங்களுக்கும் செய்வார், அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.